கூடுதலாக தொழுவோம். இந்த உறங்கி எழுந்து தொழுகிற தொழுகை இதானே, அதில் வந்து ஒரு அடிமைத்தனம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது மற்றதை விட. ஏனென்று சொன்னால் ஒருவர் என்னது, ஒருவருக்கு பொருளாதாரமே இல்லாமல் செலவழிங்க சொன்னால் அவருக்கு இந்த 2 ரூபா 10 ரூபா 20 ரூபா செலவழிக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு அம்சமாக படாது. ஏன்னா அவர் அந்த இன்பத்தை காணலை. பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து இன்பத்தை எல்லாம் காட்டிட்டு நீ செலவழி என்று சொன்னால் மிச்சம் பாரமாக இருக்கும். இன்பத்தை அனுபவித்து விட்ட பின்னால் செலவழிப்பது என்னது, அதை இழப்பது வந்து மிச்சம் கஷ்டமாக இருக்க வேண்டிய கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தூங்க முந்தி தொழுங்கன்னு சொன்னால் தொழுவாங்க, தூங்கிட்டு எழும்பி தொழுங்கன்னா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா தூங்கினவரும் அதை விட்டு எழும்பணுமே, அதுக்கு முந்தி தூக்கமே இல்லாமல் இருந்தால் நிறைய தொலைகளும். ஆனால் தூங்கின பின்னால் அதை விட்டுட்டு தொழணும் என்கின்ற பொழுது அதில் ஒரு போராட்டம் உள்ளத்தில் இருக்கிறது, அதுதான் சிறந்தது, அதுதான் சிறந்த நேரம். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இப்போ இங்கேயும் கூட ஒருவர் ஜமாத்தாக நின்று முழுமையாக தொழுதால் அவருக்கு அன்று இரவு முழுதாகவும் தொழுத கூலி இருக்குது, அந்த இரவு முழுதும் தொழுத கூலி இருக்கிறது. ஆனால் இந்த கூலி மற்றதுலேயும் கிடைக்கிது. அதில் இஷா நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, ஜமாத்தோட தொழுதால் அவருக்கு அன்று இரவின் அரைவாசி பகுதிகள் நின்று தொழுத கூலி இருக்கிறது. சுபகையும் ஜமாத்தாக தொழுதால் முழு இரவும் நின்று தொழுத கூலி இருக்கிறது. முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எப்படி, இந்த இரண்டையும் ஜமாத்தாக தொழுதா, சுபகையும் ஜமாத்தாக தொழுகிறாரு, இசாவையும் ஜமாத்தாக தொழுகிறாரு, முழு இரவும் நின்று கூலி கிடைக்கிறது. இப்போ இந்த கூலி அதிலே கிடைச்சிருது. அதே போல் இரவு தொழையும் சேர்த்து ஜமாத்தாக தொழுதால் அப்போ இன்னொரு கியாமுலையில் கிடைச்சிருமா இல்லையா, அந்த இரவு 2 தடவை தொழுத மாதிரியான ஒரு கூலி என்ன செய்துவிடும், கிடைத்து விடும். அந்த நன்மை எங்களுக்கு எழுதப்பட்டு விடும். அந்த நன்மை என்ன செய்துவிடும், எழுதப்பட்டு விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதைவிட மிகச்சிறந்தது வீட்டிலே தங்கி எழும்பி தூங்கி எழும்பி தொழுவது. அப்போ இதையெல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ரமலானில் அமல்கள் எதையும் இஸ்லாம் கூட்டலை, புதிய எண்ணிக்கை அறிமுகப்படுத்தலை, புதிய வணக்க வழிபாடுகள் அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் ரமலானில் ஏனைய நாட்களை விட கடுமையாக கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுதார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். வணக்க வழிபாடுகள் செய்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் ரமலானிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரமலானில் வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் ஒரு வணக்க வழிபாடை செய்கிறோம், நாங்களும் ஒரு வணக்க வழிபாட்டை செய்கிறோம். என்ன வணக்க வழிபாடு தெரியுமா, அது வந்து அதாவது சஹியான ஹதீஸில் வராத ஒரு வணக்க வழிபாடு. சுப சஹரதுன்ட்டு தூங்கினா மன அசருக்கு தான் எழும்புறது. கேட்டால் சொல்கிறது என்னது, அந்நாயிமு ஃபி இபாதத்தின், அதாவது அசாயிமு ஃபி இபாதத்தின் உளவுக்கான நாயுமன், நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே, நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அப்போ அவர் 11 மணிக்கு எழுப்பி பார்ப்பாரு, நம்ம வணங்கிட்டு தான் நிற்கிறோம், இதையே விடுவான் அப்படின்ட்டு தொடர்ந்து வணங்குறாரு. என்ன செய்கிறது, தொடர்ந்து வணங்கி வணங்கி அசராங்காட்டும் வணங்கி மர மகரிபாங்காட்டும் வணங்கி இந்த வணக்கம் இல்லை, லுகரும் இல்லை அசரும் இல்லை. அப்போ நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், அது மௌதுவான இட்டு கட்டப்பட்ட செய்தி. தூங்குனா அதனால சகர் செஞ்சோடனே தூங்கிறது, ஏன்னா 4:30 எழுமினதே பெரிய விஷயம், அதனால தான் தூங்கு டக்குன்னு தூங்கிறது. அது வரைக்கும் நம்ம 4:30 எழும்பலன்னு நிரூபிக்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம சுப போல தூங்குற என்ன தெரியுமா, அட அர்த்தமே என்னன்னா நாங்கள் இது வரைக்கும் 4 மணிக்கு எழும்பியது கிடையாது, 4 மணிக்கு எழும்பது கிடையாது. ஏன் அப்படின்னா தான் நாங்கள் அந்த நாளையும் தூங்கிப்போம், இந்த நாளில் மட்டும் தூங்குறோம்னா நாங்கள் 4 மணிக்கு தான் இப்போ இதுதான் வள புதுசாக என்ன செஞ்சுக்கிறோம், சகருக்காகவே நாங்கள் எழும்பி இருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா, இரவு முழுதும் தொழுதுட்டு, இரவு முழுதும் 2-3 மணி ஆகட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து சகர செஞ்சு போட்டு அப்படி நம்ம தூங்கினோம் என்று சொன்னால் வணக்க வழிபாடு கண்டு புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படித்தான் நம்ம தூங்கி பழகி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. அப்போ மனதில் முதலாக இரண்டாவது நீங்கள் வைக்க வேண்டிய விஷயம், ரமலான் என்பது பகல் காலங்களாக இருந்தாலும் சரி, இரவு காலங்களாக இருந்தாலும் சரி, எதற்காக வேண்டி எங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது என்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் ஏற்கனவே உள்ள மாதங்களில் உள்ள வணக்க வழிபாடுகளை ரமலானில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும், கொஞ்சம் ஈடுபாடோடு செய்ய வேண்டும், கொஞ்சம் அழுத்தத்தோடு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த செய்திகள் இது நீங்கள் அவைகளை புரிந்திருப்பீர்கள். இன்னொரு விஷயத்தை நாங்கள் அந்த ரமலானில் வணக்க வழிபாடு அம்சங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, இந்த ரமலானில் அதாவது ஏனைய அதாவது இந்த ரமலானில் ஏனைய மாதங்கள் அல்லாமல் இந்த ரமலானில் ஸ்பெஷலான பிரத்யேகமான அமல்கள் எதுவும் கடமையாக்கப்படவில்லை. வணக்க வழிபாடுகள் இந்த மாதத்தில் ஏனைய மாதங்களை விட அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் என்பதை நாங்கள் படித்துக்கொண்டோம். ஆனால் இந்த மாதத்தில் இன்னொரு விஷயத்தை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாதம் ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்கின்ற விஷயம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுகிறார். இப்போ ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதற்காக யூதர்கள் ஒரு நோன்பு பிடிக்கிறாங்க. என்ன நோன்பு, ஆஷுரா நோன்பு பிடித்து வருகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன்னு தெரிய வந்தோன்னே சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு நம்ம தான் என்னது
தகுதியானவர்கள். எனவே உடனடியாக என்னது நோன்பு பிடிங்க ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களை கட்டளையிட்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாள் கூட ஞாபகார்த்தத்திற்காக ஒன்று தான் பிடிக்கிறோம், ஒன்று தான் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் ரமலான் நோன்பு பிடிக்கிறோம் தானே, ரமலான் மாதத்தில் இதுக்கு எப்படி சிறப்பட நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ரமலான் என்கின்ற மாதம், ரமலான் என்கின்ற மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அரபிக் கலண்டரில் இருக்குது. அரபுத்தின இதில் என்னது ரமலான் என்ற மாதம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பிறந்து 53 வருடங்கள் ரமலான் என்ற மாதம் இருக்கிறது. அது அரபுகளுடைய புனித மாதத்தில் ஒன்றுமல்ல, அரபுகளுடைய புனித மாதங்களில் ஒன்றுமல்ல. ரமலானுக்கு இப்படி சொல்லுவாங்க, பாவங்கள் எல்லாம் சுற்றறிக்கக்கூடிய சுட்டுக்கூடிய மாதம், அதனால தான் ரமலான் என்று வந்தது. அப்படியும் இல்லை, ரமலான் அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் பிறக்குவதற்கு முன்னாலேயே, பிறப்பதற்கு முன்னாலே ரமலான் பெயர் வைத்த பெயர் வைக்கப்பட்ட விட்டது. அது கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரமலான் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு பிறந்த 53 வருஷம் கூட எந்த புனிதமும் இருக்கவில்லை ரமலானுக்கு. ஆனால் ரமலானில் எப்ப நோன்பு கடமையாக்கப்படுகிறது, அதுக்கு முந்தைய சுன்னத்தாக்கப்பட்டு எப்ப நோன்பு கடமையாக்கப்படுகிறது, ஹிஜ்ரி 2 ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகிறதோ அன்றிலிருந்து தான் ரமலானுக்கு ஒரு புனிதம் வருகிறது. எதற்காக வேண்டி ரமலானில் நோன்பு கடமை தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதற்கு ஒரு நாள், குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, முழு மாதமும் நோன்பு எங்களுக்கு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. முழுமையான நோக்கம் எது தெரியுமா? ரமலான் மாதத்துடைய முழுமையான நோக்கமும் குர்ஆன் இறக்கப்பட்டதை கண்ணியப்படுத்துவதுதான் என்று அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்கிறான். அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனால் ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அதனால் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதத்தை அடைகின்றவர் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த மாதத்தை அடைகின்றவர் நோன்பு நோக்க வேண்டும். அப்போ குர்ஆன் இறக்கப்பட்டதும் ஒரு காரணம், குர்ஆன் இறக்கப்பட்டதும் அந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கான ஒரு காரணம் என்பதை, அடிப்படை காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் வணக்க வழிபாடுக்கான அடிப்படை காரணம், நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கான அடிப்படை காரணம். அதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாம் அந்த மாதம் முழுமையாக நோன்பு பிடிங்க என்று சொல்லிட்டு அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் இருக்குதே, அதுக்கு ஒரு ஸ்பெஷலா கண்ணியமிக்க இரவு, கண்ணியமிக்க பகல் கூட இல்லை, அந்த இறக்கப்பட்ட நேரத்தை கண்ணியமிக்க இரவு என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த குர்ஆன் அந்த மாதத்தில் அந்த இரவில் தான் இறக்கப்பட்டது. அந்த இறக்கப்பட்டதற்காக முழு மாதங்களும் நோன்பு பிடிங்க என்று சொல்லிட்டு அந்த இரவு மாத்திரம் லைலத்துல் கதிர், கதிர் என்று சொன்னால் தீர்மானிக்கிற இரவு அல்ல, கதிர் என்றது அங்கே கண்ணியம், கதிர் என்று அங்கே நிற்கிறது கண்ணியம், லைலத்துல் கதிர் என்றால் கண்ணியமிக்க இரவு. அந்த கண்ணியமிக்க இரவில் இஸ்லாம் அந்த அந்த நாள் அந்த நேரத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த இரவு ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், அந்த இரவு ஒருவரை அடைந்து கொண்டார் என்று சொன்னால், அவர் எனது அல்ஃப் ஷஹர், 1000 மாதங்களை அடைந்து கொண்டதை போன்று, அதை விட சிறப்பு. 1000 மாதங்கள் நீங்கள் எழும்பி வணங்கினால் எப்படி உங்களுக்கு கூலி கிடைக்குமோ அதை விட மிக உச்சகட்டமான சிறப்பை நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள், அந்த மாதத்தில் அந்த நாளில் அந்த இரவை அடைந்து கொண்டால், பகல் கூட இல்லை அந்த இரவை அடைந்து கொண்டால். அவன் முழு மாதமும் நோன்பு பிடிக்கணும், குர்ஆன் இறக்கப்பட்டாகத்தான். அதே நேரத்தில் அந்த நேரம் என்னது கண்ணியமாக்கப்படுகிறது, குர்ஆன் இறக்கப்பட்ட நேரம் என்பது. அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை சாய்ஸ் பண்றான்டா, ஒரு நாளை சாய்ஸ் பண்ணுகிறான்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் ஒரு சிறப்பை வைத்து என்ன செய்வான், சாய்ஸ் பண்ணுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, கடைசி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், எனக்கு இந்த நாள் எந்த நாள் என்று காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹிக்கே மறந்துட்டு, குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே என்ன செஞ்சுட்டு மறந்துட்டு, அந்த நாள் ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லத்தான் வந்து குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவை பற்றி உங்களிடத்தில் சொல்வதற்காகத்தான் என்ன செய்தேன். அல்லாஹ்வுத்தால அப்படி தான் சொல்லி, நான் அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர், கதிருடைய இரவில் நாங்கள் இதை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். கண்ணியமிக்க இரவில் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். இந்த இரவு எப்போ என்று சொல்வதற்கு வந்தேன், உங்களில் இருவர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அதனால் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது எனக்கு என்னது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் எதில் தேடுங்க, இறுதி 10 தேடிக்கொள்ளுங்கள். அப்போ இறுதி 10 இரவுகளில் தான் என்ன செய்யணும், அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒற்றைப்படையில் ரசூலுல்லாஹ் அதில் கூடுதலாக அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த இறுதி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் கூடுதலாக அழுத்தம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இரவில் எங்களுக்கு அந்த நேரம் அடைந்து விட்டது என்று சொன்னோம். நாங்கள் அந்த இரவு உள்ளே இருக்கும். அது விஷயம் என்னன்னு சொன்னால், இஷா தொழுதிலிருந்து சுபகு வரைக்கும் அந்த முழு நேரம் இருக்கு. ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், அந்த இரவுல நாங்க ஏதோ ஒரு பகுதியில் ஒரு அவர் ரெண்டு அவர் வாங்கிட்டோம் என்று சொன்னால், அன்று லைலத்துல் கதிர் இரவு வாங்கினா எங்களுக்கு கிடைச்சிருமா இல்லையா? அன்று லைலத்துல, ஏன்னா அது இரவு எது வரைக்கும் நீடிக்கும்,
சுபோ வரைக்கும் நீடிக்கும். ஹத்தா மத்லாயில் ஃபஜர் அல்லாஹ் தஆலா செய்த மலக்குமார்கள் இறங்குறது, அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரது எல்லாம் சுபோ வரைக்கும் நீடிக்கும். அந்த இரவில் ஒரு நேரம் என்று வச்சிருந்தா எங்களுக்கு கஷ்டமா போயிருக்கும். அந்த இறங்கின